மூல நட்சத்திரத்துக்கு ஹஸ்த நட்சத்திரம், ஃபைனான்ஸ்க்கு சந்திரனுடைய நட்சத்திரம். சரிங்களா, இப்போ இந்த மூல நட்சத்திரம்னாலே நமக்கு என்ன, சந்திரன் வந்துட்டார். அப்போ சந்திரன்னா என்னங்க, இங்கே சந்திரன் கேது சேர்ந்தார். அப்போ நமக்கு என்னென்னா கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது ஒரு தொந்தரவு உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். மூலத்துக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும். மனசு மனசு இவங்க எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு விரக்தி மனப்பான்மையிலேயே வச்சுருப்பாங்க. என்னத்தை பண்ணி என்னத்தை செய்யறது, எதையும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடோட ஒரு பற்று இல்லாமல் இருப்பாங்க. கேதுனால பற்று இல்லாத தன்மை. சரிங்களா, அது சந்திரனே வைணாசிகமாக வர்றதுனால கொஞ்சம் மனசு அப்பப்போ விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கள மனசு விட்டுட்டால் தேத்துறது ரொம்ப கஷ்டம், உடம்பு பாதிக்கப்படும். மனசு விட்டுட்டால உடம்பு பாதிக்கப்படும். சரிங்களா, அதே மாதிரி தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு மன உளைச்சல் நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அடுத்தது இந்த மூல நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய தலைமையிலம்மா திருச்சானூர் பத்மாவதி தாயார் ஹஸ்த நட்சத்திர வரணி போகணும். எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த வைணாசிக நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் போகக்கூடாது. நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு வைணாசிகமாக எது வருதோ அந்த நட்சத்திரத்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கோயிலுக்கு போகணும். அப்போ போகும்போது தான் நமக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும். சரிங்களா, அப்போ 17 தீபம் போட்டு, அங்கே தான் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றலாம். 17 நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரலாம். சரிங்களா, அங்கே எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா, சாப்பாடு தண்ணி தானம் கொடுக்கணும். சரிங்களா, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. அடுத்த